Hukum Tiger ka hukum. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ எனக்கு ஃப்ரீயாக வீடியோ எடிட்டிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு எல்லாருனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் எடிட் பண்ணி தரேன். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு லைட் மோஷன் ஆப் தேவைப்படும். லைட் மோஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்க்காக அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வரும், அதாவது 2:21. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே செகண்டை மீடியா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 வேரில் வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண அந்த கீழே உள்ள கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு கிராப் ஆயிரும். ஸோ அதுதான் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லேயும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அதுக்கு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோவுக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் எஃபெக்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்டை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்டை செகண்ட் ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு மேலே ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ அதாவது ப்ளூ கலரில் ரெண்டு லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி டூ லேயர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கர் கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் டூ லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அதில் இந்த வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720px செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.